ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அனிமல்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியாத சில உண்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அமேசிங்கான உண்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்னெயில். இது ஒரு ரெப்டைல் வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் இதோடைய ஃபேக்ட் வந்து ரொம்ப அமேசிங்கான ஒன்று. நம்ம அதிக நேரம் தூங்கக்கூடிய மிருகம் எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லுவோம் சிங்கம்னு. ஏன்னா சிங்கம் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்குமா. ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் இந்த ஸ்னெயில் அமைதியாக அது எப்படி இருக்குமோ அதோடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து 3 வருஷம் தூங்குமா. அதாவது இது வந்து நம்மளால் நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஒரு ஸ்னெயிலால் 3 வருஷம் தூங்க முடியுமா? இது வந்து ஆய்வுகளில் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை. ஸோ இது ஒரு அமேசிங்கான ஃபேக்டில் நம்ம அடுத்த ஃபேக்ட்டுக்கு போவோம். அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது மிருகமாக நம்ம பார்க்கக்கூடியது கோலா. ஸோ கோலா கரடின்னு சொல்லக்கூடிய ஒரு படம், நம்ம படம் போடுறேன் அதில் பாருங்கள். ஸோ கோலா அப்படின்ற ஒரு கரடியால் என்ன செய்ய முடியும்? அப்படி என்ன அது அப்படின்னா, அதுக்கு தனியாக எந்த ஒரு திறமைகளும் இல்லைனாலும் அதோடைய கை ரேகைகள் எல்லாமே வந்துட்டு மனிதனுக்கு நிகராக இருக்குமா. அதாவது நம்ம ஏதோ ஒரு கேஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு க்ரைம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க, க்ரைம் விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கைரேகைக்கும் கோலா கரடியோடைய கைரேகைக்கும் ஒரு வித்தியாசமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம போய் கோலார் பீரோட கையை எடுத்து பார்த்தா தான் தெரியும், ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அடுத்த மிருகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிஃபண்ட். ஸோ நம்ம யானையை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் யானைக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமைன்னு நினைக்கிறீங்களா? இது நான் திறமையை பற்றி சொல்ல போகிறதில்ல, அதால் செய்ய முடியாத ஒன்றை பற்றி சொல்ல போகிறேன். அதால் ஜம்ப் பண்ண முடியாது. அதாவது எந்த ஒரு மிருகத்துக்கும் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லா மிருகமும் வந்து ஜம்ப் பண்ணும், ஆனால் யானையை தவிர யானை மட்டும்தான் ஜம்ப் பண்ணுற திறமை இல்லாத ஒரு மிருகமாக கருதப்படுறது. நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய மிருகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைனோசரஸ், அதாவது காண்டா மிருகம்னு சொல்லக்கூடிய மிருகம். ஸோ இந்த மிருகத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய ஹார்ன் இருக்கு இல்லையா, அதாவது இதோடைய கொம்பு. ஸோ இந்த கொம்புக்கு அந்த ரைனோசரஸுக்கும் நம்ம பார்க்கும்போது அது வந்து கொம்பே வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து மாடுகள் இந்த மாதிரியான மிருகங்களை பார்க்கும்போது கொம்பு வந்து தானாக வளர்ந்துருக்கும், ஆனால் ரைனோசரஸை பொறுத்த வரையும் கொம்புகள் என்பது வந்து அவர் அதோடைய முடியால் வளரக்கூடியது தான். அதாவது கொம்புகள்னு அதுக்கு தனியாக கிடையாது, அதோடைய முடிகள் எல்லாம் சேர்ந்து தான் கொம்புகளாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் கொம்புகளாகவும் உருமாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நம்மளுடைய 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு, அதாவது பசுமாடு. பசுமாடை பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அது வந்து டெய்லி பால் தருது. ஆனால் அந்த பால் தரதுலேயே தெரியாத நம்மளுக்கு தெரியாத ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி வந்து பசும்பால் குடிக்கிறோம், ஆனால் அந்த பசும்பால் ஒரு மாடு தன்னுடைய வாழ்நாளில் 2 லட்சம் கிளாஸ் ஆஃப் மில்கை வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு மாட்டிட்டேருந்து எடுக்கக்கூடிய மில்கோடைய அளவுன்றது வந்து 2 லட்சம் கிளாஸ் ஆஃப் மில்கை வந்துட்டு நம்ம அந்த மாட்டிக்கிட்டேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு அமேசிங்கான ஃபேக்ட். நம்மளுக்கு வந்து நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் இதையும் ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளாக போய் அதை வந்து கணக்கிட முடியாது, ஆனால் இந்த மாதிரி யாராவது கண்டுபிடிச்சி வச்சதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது இது 6வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்சுன்னு சில பேர் புரியாமல் இருக்கலாம், நெருப்புக்கோழி. நெருப்புக்கோழி என்ன, அதுக்கு நேரப்பட்ட திறமைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரிச்சை பொறுத்த வரையும் அது வந்து மனிதனை விட வேகமாக ஓடக்கூடியது, அதனுடைய முட்டை தான் வந்துட்டு இருக்கிறதுலேயே வந்து இருக்கிற பறவைகள்லேயே பெரிய முட்டை அப்படின்னு நிறைய ஃபேக்ட்ஸ் இருந்தாலும் ஆஸ்ட்ரிச் ஐ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய மூளையை விட பெரியதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆஸ்ட்ரிச்சோட ஐ நம்ம பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கோம், ஓரளவுக்கு தான் இருந்திருக்கோம், ஆனால் அந்த இதை விட சிறியதாக தான் அதோடைய மூளை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். எல்லாருக்குமே வந்துட்டு மூளை தான் பெருசாக இருக்கும், கண் சின்னதாக இருக்கும், இதுக்கு மட்டும் அப்படியே உல்டாவாக இருக்குது. ஸோ 7வது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிருகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரங்குட்டான். ஒரங்குட்டான்னா வேறு ஒன்றும் கிடையாது, அது ஒரு குரங்கு வகையை சேர்ந்தது தான். குரங்கில் ஒரு வெரைட்டி அது.
ஸோ அந்த இதுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே இருக்கிற மிருகங்களிலேயே அதிகப்படியான ஃப்ராக்சர் உடைய மிருகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒராங்குட்டான் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது டெய்லி ஏதாவது மரக்கலைகளை ஏறுறதுக்கு முயற்சி செய்யுமா, ஆனால் அதோடைய தோற்றத்துக்கும் அதோடைய எடைக்கும் அது வந்து கீழே விழுந்து விழுந்து டெய்லி அதோடைய எலும்புகள் வந்து எப்போ பார்த்தாலுமே எலும்பு முறிவுற்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ நீங்கள் போய் பார்த்தாலுமே அதுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மிருகத்துக்கு பின்னாடி போய் டெய்லி அதை பற்றி கண்ணு முழித்து அவங்க வந்து அதை பார்த்துட்டே இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரியான உண்மைகளை எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி 7 ஃபேக்ட்ஸை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபேக்டில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து என்னுடைய கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.